Please subscribe Sadhguru Sai Creations. இடுப்பு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடுப்பு எலும்புகள் பற்றி வரக்கூடிய பிரச்சனைகள். பொதுவாக இந்த லோ பேக் பெயின் ஆண்களுக்கும் முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் அவதிப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லலாம். சிலர் சொல்வாங்க குனிஞ்சாவே நிமிரவே முடியல, உட்கார்ந்து எந்திரிக்கவும் முடியல, அந்த அளவுக்கு வலி இருக்குது. இடுப்பில் வரக்கூடிய வலி பொதுவாக இது வந்து ரெண்டு வகையாக வருதுன்னு சொல்லலாம். இதில் நிறைய பேர் சொல்வாங்க எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சுங்க, நம்ம L4 L5ல இல்லை L3 L4ல டிஸ்க் பல்ஜ் ஆனதுனால நரம்புகள் அழுத்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம சொல்கிறோம். இந்த எதனால் இடுப்பு பகுதியில் வலி வருது, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எலும்புகள் வலிமையாக இருக்க நம்ம என்னென்ன உணவு முறைகள் மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணலாம், சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இடுப்பு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடுப்பு எலும்புகள் பற்றி வரக்கூடிய பிரச்சனைகள். பொதுவாக இந்த லோ பேக் பெயின் ஆண்களுக்கும் முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் அவதிப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த எதனால் இடுப்பு பகுதியில் வலி வருது, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எலும்புகள் வலிமையாக இருக்க நம்ம என்னென்ன உணவு முறைகள் மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இடுப்பு வலி வருதுன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறவங்க, அதுவும் ஹை ஹீல்ஸ் போட்டு ரொம்ப நேரம் நிற்கிற பெண்கள், ஸோ அந்த மாதிரி ஜாபில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இடுப்பு பகுதியில் வலிகள் வரத்தான் செய்யும். அதற்கடுத்து ரொம்ப நேரம் நம்ம வந்து டிரைவிங் பண்ணுறோம், உட்காந்துக்கிட்டே சிட்டிங் நேச்சர் ஜாப்னு வச்சுக்கோங்க, உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து பல மணி நேரமாக 8-10 மணி நேரம் கூட நான் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்க. அடுத்து அதிகம் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலிகள் வரலாம், லோ பேக் பெயின். சிலர் சொல்வாங்க குனிஞ்சாவே நிமிரவே முடியல, உட்கார்ந்து எந்திரிக்கவும் முடியல, அந்த அளவுக்கு வலி இருக்குது. இடுப்பில் வரக்கூடிய வலி பொதுவாக இது வந்து ரெண்டு வகையாக வருதுன்னு சொல்லலாம். ஒன்று அந்த எலும்புகள், அதை வெர்டிப்ராஸ் மற்றும் கீழே இருக்கக்கூடிய லம்போசாக்ரல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஜாயின்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய எலும்புகளில் ஜாயின்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகளும், அடுத்ததாக மசில்ஸ். ஸோ லோ பேக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால, ஸோ அதிகமான வேலைபரு காரணமாகவோ இல்லை மசில்ஸில் பிடிப்பு தசை பிடிப்பு ஏற்படுறதுனாலையோ வரலாம். நரம்புகள் தொடர்பாக வரக்கூடிய இடுப்பு பகுதியில் வலியும் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வெர்டிப்ராக்கு இடையிலையும் டிஸ்க் இருக்கும், அதாவது தட்டுக்கள் மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த தட்டுக்களில் லேசான ஏதாவது நகர்வோ இல்லை அதில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு இருந்தாலோ நமக்கு வலிகள் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய லம்பார் ஃப்ளக்ஸஸ் மற்றும் சேக்ரல் ஃப்ளக்ஸஸ், ஃப்ளக்ஸஸ் அப்படின்னா கொத்தான ஒரு அமைப்பு, அதாவது நம்ம ஒயர் எல்லாம் ஏதாவது ஒரு கனெக்ஷன் கொடுத்தோம், நிறைய ஒயர்ஸ் வந்து கையில் கொத்தா நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்பைனல் கார்ட்லேருந்து நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து தான் இடுப்பு கால் பகுதி வரைக்கும் சப்ளை பண்ணுது. அப்போது லம்பார் வெர்டிப்ரால ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புகளில் ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டாலோ, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சேக்ரல் போனில் இடையில் வந்து வரக்கூடிய நரம்புகளில் இந்த ஃப்ளக்ஸஸில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலோ தாங்க முடியாத நரம்பு வலியும் இடுப்பு பகுதியிலேருந்து நமக்கு ஏற்படுது. இதில் நிறைய பேர் சொல்வாங்க எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சுங்க, நம்ம L4 L5ல இல்லை L3 L4ல டிஸ்க் பல்ஜ் ஆனதுனால நரம்புகள் அழுத்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் நாளடைவில் தொடர தொடர தான் அதிகமான பேக் பெயின் ஏற்படும். இதுக்கு அடுத்து இன்னொரு கண்டிஷன் பார்த்தோம்னா காக்சிடேனியா அப்படின்னு சொல்லுவோம், வால் எலும்பு வலி. இதுவுமே பெரும்பாலும் பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்க்க முடியுது, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை. உடலில் கால்சியம் லெவல் குறையும் போது எலும்புகள் போன் டென்சிட்டியும் குறையுதுன்னா இந்த கண்டிஷன் ஏற்படுது. ஸோ உடல் பருமனாக இருக்கும்போது ஸோ மேல் உடம்பு எல்லா வெயிட்டும் வந்து இந்த காக்சிஸ் போனில் தான் தாங்க, சின்னதான ஒரு எலும்புன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து அதிகமான வெயிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது நம்ம அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறதுனாலையும் வாலி எலும்பில் அதிகமான வலி. ஸோ இந்த எலும்பு தொடும்போதே வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இதில் வந்து நிறைய லிகமெண்ட்ஸ் மற்றும் மசில்ஸ் வந்து எண்டாகிறது, அந்த இடத்துல சேரக்கூடிய இடத்தில் ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும்பொழுது லோ பேக் பெயின் வருது. இப்போ இடுப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா எந்தெந்த சிகிச்சை முறைகள் எடுக்கணும்,
ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்குறோமா, இடையில இடையில நம்ம கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பிரேக் எடுக்காமல் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம்னா இடுப்பு பகுதி மட்டும் இல்லை, கீழே தொடை மற்றும் கால் பகுதி குதிக்கால் வரைக்குமே அந்த வலி நமக்கு தெரியும். இதில் சயாட்டிக்கா பெயின் நம்ம சொல்லுவோம், சயாட்டிக்கா பெயின் இருந்துச்சுன்னா குதிகால் வரைக்குமே நமக்கு வலி தெரியும். இந்த காஃப் மசில்ஸில் முக்கியமாக அதிகமான வலி தெரியறத பார்க்குறோம். இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கணும் அப்படின்னா பொதுவாக இந்த இடுப்பு பகுதியில் தான் நம்ம மூலாதார சக்கரமும் சரி வாதத்தோட வாழிடம் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம். வாதத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகளை தான் எடுக்கணும். பொதுவாக பார்த்தோமா இந்த வாத நோய்களில் குடைச்சல் வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு என்னென்னா அந்த வாதத்தில் கபம் சேர்ந்து இல்லை கபத்தோட வாதம் சேர்ந்து வரும்பொழுது தான் ஒரு குடைச்சல் மாதிரியான வலி இருக்கும். பொதுவாக வாத நோய்கள் இருந்துச்சுன்னா இடுப்பு பகுதியில் ரொம்ப வலி இருக்குங்க, தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. குடைச்சல் மாதிரியான ஒரு வலி, விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது, எனக்கு வலியை சொல்லவே முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு வலி இருக்குன்னு சொன்னால் ஸ்லேத்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கபத்தோட வாதம் சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்போது நம்ம கபத்தையும் குறைக்கணும், வாதத்தையும் நம்ம உடல்லிருந்து குறைக்கணும். இதுக்கு முக்கியமாக சித்த மருத்துவத்தில் சாரணை கள்ளி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது. இந்த சாரணை கள்ளி தைலம் எப்படி நம்ம செய்ய போகிறோம், எதெல்லாம் இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா சாரணை வேர் இருக்குது, சாரணை வேரோட கள்ளிப்பால் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு தைலம். எக்ஸலண்ட்டாக வாதத்தை குறைக்கணும் அப்படின்னா இந்த சாரணை கள்ளி தைலத்தை பயன்படுத்துங்க. எப்பேற்பட்ட வாத நோய்கள் அனைத்திற்குமே இது சிறந்தது. தோள்பட்டை வலி இருக்குது இல்லை பக்கவாதம் நோய்கள் இருக்குது, இந்த இடுப்பு பகுதியில் முக்கியமாக எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது இந்த தைலம். இதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இடுப்பில் எங்கெல்லாம் வலி இருக்கோ முக்கியமாக டிஸ்க் பகுதியில் தான் மசாஜ் தெரிஞ்சவங்க நல்லா அந்த ப்ரெஷர் கொடுத்து பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிலீஃப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த தைலத்தை யூஸ் பண்ணி டிஸ்கில் எல்லாமே கொஞ்சமாக ஸ்லோவாக நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒற்றடம் கொடுத்துட்டே வந்தோம்னா இடுப்பு எலும்புகள் எல்லாமே வலிமையாகுது, அதே மாதிரி கால் குதிகால் வரைக்கும் நமக்கு வலி தெரியுதுன்னா இதை தாராளமாக இந்த சாரணை கள்ளி தைலத்தை பயன்படுத்தலாம். உணவு முறையில் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய பொருட்களை முக்கியமாக நிறைய பேர் என்னென்னா இன்றைக்கி அரிசி சாதத்தை வந்து குக்கரில் வச்சு நம்ம சாப்பிட்றது வழக்கத்தில் இருக்குது. அது கூடவே என்னென்னா நல்ல தோரம்பருப்பு கெட்டியாக வச்சு சாம்பார் சாப்பிட்றது, இந்த மாதிரி வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளையே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நிச்சயமாக வாத நோய்கள் அதிகரிக்கும், இடுப்பு வலியும் அதிகரிக்கும். அப்போ பொதுவாகவே வாதம் தொடர்பாக பிரச்சனை இருந்துச்சுன்னா சித்த மருத்துவத்தில் இருமுறை வடித்த சோறு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாதத்தை நல்லா வேக வச்சு ஃபஸ்ட்டு வடிச்சிடணும், வடித்த சாதத்தில் திரும்பவும் தண்ணீர் விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு திரும்பவும் வடிக்கணும். அப்போ இருமுறை வடித்த சோறு, அப்போ அந்த அளவுக்கு வடித்து சாதத்தை நம்ம சாப்பிடும்பொழுது தான் அதிலேருந்து வாதம் முழுவதுமாக வெளியேற்றப்படுதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம உடலில் வாதம் அதிகமாக இருக்குது, இன்னமும் நம்ம வந்து குக்கரில் வடித்த சாதம் சாப்பிட என்ன ஆகுனா பல பிரச்சனைகள் நம்ம உடலில் வாதம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குடலிலும் நிறைய பிரச்சனை ஏற்படுது. அப்போது இருமுறை வடித்த அந்த சாதத்தை நம்ம பயன்படுத்தணும். பருப்பு வகைகளில் தோரம்பருப்பை கொஞ்சம் நாளைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற பருப்பு வகைகளை சாப்பிடலாம். அது சிறு பருப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து கூட்டு மாதிரி செய்தோ அதுலேயே சாம்பார் செய்தோ கொஞ்சம் நாளைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் கிழங்கு வகைகளை முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த இடுப்பு பகுதியில் வலிமை சேர்ப்பதற்கு கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துட்டு வரணும். இந்த சாரணை கள்ளி தைலம் இதனோட வந்து பார்த்தோம்னா மற்ற மருந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அஸ்வகந்தா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மருந்துகளோ இல்லை நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய பூனைக்காளி மாதிரியான மருந்துகளோ சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாமே மருந்து வகைகளை எடுத்துகிட்டு வந்து இதனோட ஆறுமுக செந்தூரம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ இந்த ஆறுமுக செந்தூரமும் இந்த சூரண வகைகளோடு சேர்த்து தேனில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேளை சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ நரம்புகள் எல்லாமே பலப்பட்டு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். இதுவே டிஸ்க் பல்ஜாக இருந்தாலும் சர்ஜரி தான் பண்ணணுமான்னு நிறைய பேர் இருப்பீங்க, சர்ஜரி இல்லாமல் கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருந்துட்டு இந்த சித்த மருந்துகள் எடுக்கும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி இடுப்பு எலும்புகள் தசைகள் இது எல்லாமே வலிமையாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.